ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் தமிழ் டாக்கிஸ் ப்ளூ ஷர்ட் மாறன் மீதான திரையுலகினுடைய விமர்சனங்கள், இது குறித்தான வீடியோ பதிவு. இது ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் வந்து பண்ணலாம் ரொம்ப யோசித்தேன். ஏன்னா என்னோடய லைவில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஜாக்கி ப்ளூ ஷர்ட் மாறனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் என்னுடைய நண்பர் ஒன்று. ஏன்னா அவர் வந்து என்னுடைய பதிவுகள், ஃபேஸ்புக்கு பதிவுகள், பிளாகில் எல்லாம் பதிவுகள்லாம் படிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவார். உலக திரைப்படங்கள்லாம் பற்றி பேசுவார். அந்த மாதிரி தான் எனக்கு அவர் வந்து பழக்கம். அதன் பிறகு அவர் வந்து அவருடைய வீடியோக்கள் எப்பயாவது ஒரு சில வீடியோக்கள் நான் பார்த்துருக்கேன். அப்போ என்கிட்ட கருத்து கேட்குறப்ப நான் சொல்லுவேன், நாங்கள் ரெண்டு பேருமே கார் ஓட்டுறோம், யார் கார் ஓட்டுறாங்கன்றதை நீங்கள் தான் சொன்னோம், சார் நான் சொல்ல முடியாது அப்படின்றது தான். பட் இது குறித்தான வீடியோ இப்போ எதுக்கு இதை போடுறோம் அப்படின்னா, நான் இந்த விஷயத்தை வந்து வேறு யாராவது பேசியிருந்தாங்களோ இல்லை ரசிகர்கள் உள்ள ஒரு ஏன்னா விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் அவர் கூட எப்போ பார்த்தாலும் முரண்பட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஒரு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ போட்ட அடுத்த செகண்ட் வந்து நிறைய திரையுலகினர் வந்து ட்விட் பண்ணுறதுலேருந்து அவருக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அது அதனால் இந்த வீடியோ வந்து அவசியமாகின்றது. ரைட். எப்பயுமே ஒரு வீடியோ விமர்சனம் என்பது ஒரு வரமுறைக்குட்பட்ட ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். தனி மனித தாக்குதலோ பிறர் ஒரு படைப்பாளி மனது புண்படும் வகையிலேயோ அந்த விமர்சனங்கள் இருக்கக்கூடாது என்பதில் எனக்கு மாற்றுக்கருத்தே இல்லை. அதில் நண்பர் மாறனுடைய சில பல வீடியோக்களில் வர்ற வார்த்தை பிரயோகங்களில் காயப்படுத்துகிற மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், தனிப்பனித தாக்குதலாக இருக்கட்டும், அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களில் எனக்கு உடன்பாடு கிடையாதுப்பா, எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அவருடைய விமர்சனம் வந்து அவருடைய விமர்சனத்தால் தான் திரைப்பட தொழிலே பாதிக்கப்படுது அப்படின்றத வந்து என்னால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, 1500 கோடி ரூபாயை பாகுபலி கலெக்ஷன் பண்ணியது. அந்த படத்துக்கு வந்து நெகட்டிவாக இந்த இருக்கிற வந்து ஒரு 100-150 ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க, விமர்சகர் இருக்காங்க, இவங்க எல்லாருமே அந்த படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட அந்த படம் ஓடி இருக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த படத்துக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி, நெகட்டிவ் விமர்சனம் நிறைய வந்துச்சு. அப்படி இருந்தோம் குடும்பம் குடும்பமாக கொத்து கொத்தாக போய் அந்த படத்தை பார்த்துருந்தாங்க. அப்படி ஒரு விமர்சகரால் தான் வந்து ஒரு படம் ஓடாமல் போகுதுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் படைப்பு நீங்களே நம்பலன்னு தான் அர்த்தம். இது வந்து நீங்கள் வந்து என்னென்னா, ஒரு விமர்சனம் ஒரு திரைப்படம் ரசனை சார்ந்த விஷயம், அது குறித்தாக ஒருத்தவங்க நல்ல கருத்துன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து கெட்டதும் சொல்லுவாங்க. தனி மனித தாக்குதலோ சரி வேறு விஷயமோ சரி நான் சொல்லலை. ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதே வந்து வந்து படத்தை ஓட விடாமல் பண்ணுது அப்படின்றதுல வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக விமர்சனித்த அன்பே சிவம் ஆகட்டும், குணாவாக இருக்கட்டும், 50 மார்க்கெல்லாம் அதெல்லாம் வாங்கிச்சு. அதெல்லாம் அந்த படம்லாம் அதெல்லாம் ஓடிடணும், நல்லா ஓடிடணும். சொல்கிற ஆரண்ய காண்டம் வந்து எல்லாருமே கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படம், அது வந்து செம்ம ஓட்டம் ஓடி எஸ்பி சரணுடைய கடன்களெல்லாம் தீர்த்துருக்கணும், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எடுத்து வந்துருக்கணும். புதுப்பேட்டை செம்ம படம், எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னாங்க, எங்க போச்சு, எங்க காசு வந்துச்சு? ஸோ நல்லா இல்லைன்னு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ரிவியூவர்ஸுடைய ரசனை சார்ந்த அவங்களுடைய புரிதல் சார்ந்த விஷயமாக்கோசரம், அது வந்து ஒரு திரைப்படத்தினுடைய பாதிக்குது அப்படின்றதுல எந்த வகையிலையும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அவங்களுடைய ரசிகர்கள் வேண்டுமானால் அது குறித்து வந்து கவலைப்படுவாங்க, ஐயோ நம்ம தலைவருடைய படத்தை இப்படி சொல்லிட்டாங்களே போயிட்டாங்களேன்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து விஜய் ரசிகர்கள் விஜய் படத்தை வந்து அவர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்காங்க, ஒரு ரிவ்யூவர் வந்து விஜய் படத்தை வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த ரிவ்யூவர் வந்து விஜய் படத்தை வந்து இப்படிலாம் சொல்கிறாரு, அஜித் ரசிகர்லாம் சந்தோஷப்பட்டீங்க. அப்புறம் அஜித் ரசிகர்கள் வந்து என்னன்னா, 2 வருஷம் ஆச்சு அவருடைய படம் வந்து, இப்போ திரும்ப இது மாதிரி விமர்சனங்கள் அவங்க வந்து எதிர்கொள்ளும்பொழுது அப்போ வந்து இவ்வளோ ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கிடையாது, இப்போ இவங்க வந்து திரும்ப வந்து இந்த மாதிரி எதிர்வினைகள்லாம் எதிர்கொள்ளும் பொழுது அவங்களால அதை தாங்க முடியல, அதுதான் வந்து திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ப்ளூ ஷர்ட் மாறன் நம்பர் கொடுங்க, அவர் வந்து ஒழுங்காக ரிவ்யூ பண்ண சொல்லுங்க அப்படின்னு எனக்கு சொல்கிறாங்க. இங்கே யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது, இது ஒரு பொதுவெளி, அவங்கவுங்க கருத்துக்களை சொல்கிறாங்க. நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுறதுனாலையோ இல்லை அவருடைய அவரை வந்து நீங்கள் வந்து திட்டுறதுனாலே சாத்தியம் இல்லை. உங்களுக்கு அவருடைய கருத்து உடன்பாடு இல்லை என்றால் நீங்கள் அந்த கருத்து கருத்தோடு தான் நீங்கள் மோதணும். அது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுங்கள், இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்கள் எதிர்கருத்து முன்வைங்க. அது வந்து அதுதான் ஜனநாயகம். அதை விட்டுவிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி திட்டுறதுலையும் அவர் வந்து நீங்கள் வந்து செய்யவே கூடாதுன்னு சொல்கிறதுலையும் எந்த வகையிலையும் ஏற்புடையது அல்ல. இதுதான் உண்மை. இது மட்டும் கிடையாது, இன்று நிறைய பேர் வந்து மாறனுக்கு எதிராக போர் குரல் எழுப்பியிருக்கிறாங்க. ஆனால்
அவர் இதற்கு முந்தைய ஏதாவது ஒரு படத்துல விமர்சனங்கள் முன்வைக்கும் பொழுது அந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லும் பொழுது நீங்களே தான் வந்து போன் பண்ணி மச்சா ப்ளூ ஷர்ட் மாறன் எந்த அளவுக்கு கழுவு வச்சிருக்காரு தெரியுமா அந்த படத்தை அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேதான் பேசிட்டு இருக்கீங்க இயக்குனர்களுக்குள்ள. உங்களுக்குன்னு ஒன்று பிரச்சனை வருது, உங்க படத்தை தெரியும்னு வந்து அவர் விமர்சிக்கும் பொழுது ஏன் உங்களுக்கு வந்து அவ்வளவு பயம் வரணும், ஏன் நீங்க பதட்டப்படுறீங்க? இது வந்து நிருபத்து நெருப்பு தான். ரிவ்யூவர்ஸை பற்றி நீங்கள் எங்களை விமர்சனம் பண்ணுறீங்களா, நாங்கள் உங்களை விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னு விமர்சனங்கள் நிறையா வைக்கிறாங்க. ஏன் இன்ஃபேக்ட் வந்து வெங்கட் வந்து சென்னை 26 செகண்ட்ஸில் வந்து அவர் வந்து விமர்சகர்களை வந்து வரப்போகிறோன்னு சொல்லி நிறைய பரபரப்பெலாம் ஏற்படுத்தினார். அதன் பிறகு நம்ம பாலாஜி மோகன் வந்து அவருடைய ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் காதலில் கூட வந்து ஒரு ரிவ்யூவர் வந்து ஒருத்தன் வந்து உள்ளாரெலாம் வந்து கூடு கூந்து உழைப்பான். அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை இந்த மாதிரிலாம் வந்து உள்ளார வச்சு கலாய்க்கிறாங்க, போகிறாங்க வராங்க, அதெல்லாம் அப்படி பண்ணிட்டு போங்க. அதை பற்றி ஆனால் அவருக்கே வந்து விளம்பரம்லாம் கொடுத்து சினிமா விளம்பரம்லாம் இங்கே கொடுத்துட்டு திரும்ப அவரே வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணவே கூடாது சொல்கிறதுல எந்த வகையிலும் நியாயம் தெரியல. இது இது மாதிரி ஒரு கான்ட்ரடக்டரி வந்து நான் பார்த்ததே கிடையாது. முரண்பாடுகள என்னுடைய மொத்த உருமா இருக்கிறீங்க. அவரை அவருக்கு வந்து நீங்க வந்து சினிமா விளம்பரம் கொடுக்குறீங்க, சினிமாவை இப்படி இப்போ எழுதணுன்றீங்க, இப்படி சொல்லணுன்றீங்க, அப்புறம் ஒரு சாரர் வந்து அவர் வந்து சொல்லக்கூடாது பேசக்கூடாதுன்றீங்க, இது எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியவே இல்லை. இந்த சோசியல் மீடியா வளர்ச்சியில அவரு அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த, பார்த்த ஒரு விஷயத்த, கேட்ட ஒரு விஷயத்த, அவருக்கு புரிதல் உள்ள ஒரு விஷயத்த ஒன்று சொல்றாரு. அது ஏற்புடையதாக இருக்கலாம், ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், நிராகரிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அவர் இப்படி சொல்லிட்டாரா, அவர் அப்படி சொல்லிட்டாரா, ஏன் பார்க்குறீங்க? இக்னோர் பண்ணுங்க. அதை விட்டுபுட்டு ஒட்டு மொத்தமாக வந்து பொங்கி பொங்கல் வைக்கிறது எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியவே இல்லை. அப்போ நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா? உங்கள் படைவி மீது உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? யார் என்ன சொன்னாலும் என் புள்ள 100 மார்க் வாங்கடான்றவன் தான் நல்ல அப்பனா இருக்க முடியும். யார் என்ன சொன்னாலும் என் புள்ள 100 மார்க் வாங்குவான், ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கு படிச்சிருக்கான், அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தோத்து விட்டானா சூழல், திடீர்னு அவனுக்கு ஜுரம் வந்து போச்சு, அதனால தோத்து விட்டான். ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இதுதான் வந்து ஒரு படைப்பாளி தன் படைப்பு மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. Fine, right? So what is the conclusion this? நீங்க யாரையும் ரிவ்யூ பண்ணாதீங்க, சொல்லாதீங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு வந்து சமூக ஊடகங்கள் வளர்ந்துருக்கு. ஒரு காலத்தில் பத்திரிகைகள் மட்டும்தான் இருந்தது, நீங்கள் அப்படி கிடையாது, பொதுமக்கள் கையில் ஊடகம் போயிடுச்சு. அதனால் நீங்கள் யாரையும் யாரையும் மட்டுப்படுத்த முடியாது. உங்களை நீங்கள் தற்காத்துக்கொள்ள சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. உங்களுடைய படைப்புகள் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். யார் யாரை மேலேயும் நீங்கள் வந்து பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த தளம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை அல்லது உடன்பாடு இல்லாத கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் தெரிவிங்க. எல்லா கமெண்ட்டையும் கண்டிப்பாக நான் படிப்பேன். ஆங்கில கெட்ட வார்த்தைகள்லேருந்து என்னை மிக மோசமாக தாக்கி வருகின்ற கமெண்ட்லேருந்து நான் எல்லாத்தையுமே வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பகுதியில் உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய பார்வை என்பது ஒரு சிறிய குறுகலான ஒரு பார்வையாக கூட இருக்கும். உங்களுடைய பார்வை மிக விருந்த பரந்ததாக இருக்கும். உங்களிடமிருந்து நான் தினமும் ஒரு ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். வேறு என்ன, இந்த தளம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோ பதிவு மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். அவர் என்னைக்கும் அவருடைய அவருக்கு அதாவது இந்த சோசியல் மீடியா வளர்ச்சியில் அவரு ஒரு விஷயத்தை சொல்கிறார், அது சரியோ தப்போ அதில் வந்து எதிர்வினையோ இல்லை. ஸோ இது குறித்தான